12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி மாற்றம் செய்யப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி மாற்றம் செய்யப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழகத்தில் 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு கடந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 3ஆம் தேதியுடன் முடிவடைந்தன. இந்த தேர்வை கிட்டத்தட்ட 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதியுள்ளனர். இந்நிலையில் மே 5ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தேர்வு முடிவுகள் வெளியாவதில் கால தாமதம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி மாற்றம் செய்யப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்திருக்கிறார். வருகின்ற 7ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெற இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதியில் மாற்றம் செய்யப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மே 7ஆம் தேதி நீட் தேர்வுகள் நடைபெற இருக்கும் நிலையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி மாற்றம் செய்யப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முதலமைச்சருடன் ஆலோசித்து புதிய தேதி அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாவது தாமதமாகும் என முன்னதாகவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி மாற்றம் செய்யப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்திருக்கிறார். முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்து புதிய தேதி அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். மே 7ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெற இருக்கும் நிலையில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி மாற்றம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் சங்கங்கள்
நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் செய்தி, பிளஸ் டூ ரிசல்ட் தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த தகவலை செய்தியாளர் பாண்டியராஜன் விளங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். 12 வகுப்பு பொதுத் தேர்விற்கான முடிவுகள் மே மாதம் 5 தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தேர்வுகள் இயக்ககம் மற்றும் தமிழக பள்ளி கல்வித்துறையின் சார்பில் 12 வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுடைய அந்த தேர்வு முடிவுகள் மே மாதம் 5 தேதி வெளியிடப்படுவதாக இருந்தது. ஆனால் தற்போது மே 7 தேதி நீட் தேர்விற்கான அந்த போட்டித் தேர்வானது நடைபெற இருக்கிறது. மருத்துவம் மற்றும் நுழைவுத் தேர்வுக்காக நடத்தப்படக்கூடிய நீட் தேர்வை மாணவர்கள் எதிர்கொள்ளும் விதமாக மாணவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தாத விதத்தில் 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மே 7 விரைவாக அந்த 12 வகுப்பு பொதுத் தேர்வுக்கான முடிவுகள் வெளியிடப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 12 வகுப்பு பொதுத் தேர்வு வெளியிடுவது தொடர்பாக முதல்வருடன் ஆலோசித்து பின்னர் அந்த தேதி அறிவிக்கப்படும் எனவும் தற்போது அவர் அந்த தகவல் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மே 7 தேதி நடைபெற இருக்கக்கூடிய அந்த நீட் தேர்வு எழுதுவதற்கு முன்னதாக 12 வகுப்பு மாணவர்களுக்கான அந்த தேர்வு முடிவுகளை வெளியிடும் பட்சத்தில் மதிப்பெண்களை கூடுதலோ அல்லது குறைவாக எடுத்திருந்தால் மாணவர்கள் மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படும் எனவும் மாணவர்கள் மன ரீதியிலாக எந்த பாதிப்பும் அடையாமல் நீட் தேர்வை எதிர்கொள்ளும் விதமாக தற்பொழுது இந்த 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிடும் விதமாக அந்த தேதியானது அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் மே 5 தேதி வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த 12 வகுப்பு பொதுத் தேர்வு தேதியானது தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மே 5 தேதி பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த தேதியில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு வெளியிடக்கூடிய தேதியில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல் தெரிவித்திருக்கிறார். அதன்படி ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மே 5 தேதி பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகாது. அதற்கு பதிலாக மே 7 தேதி பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பினை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டுள்ளார். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் விவரிக்க கேட்போம். சங்கரன், வணக்கம். பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதியில் மாற்றம் செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? வணக்கம். 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 5 தேதி வெளியிடப்படும் என்று ஏற்கனவே தேர்வுத்துறை இயக்குநரகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. எனவே இந்த தேதியில் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று மாணவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இதற்கிடையே நீட் போட்டித் தேர்வானது நாடு முழுவதும் வரக்கூடிய மே 7 தேதி நடைபெறுகிறது. தமிழகத்தில் 1.5 லட்சம் மாணவர்கள் அந்த தேர்வை எழுதுவதற்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். எனவே நீட் தேர்வுக்கு முன்னதாகவே 12 வகுப்பு தேர்வு முடிவுகளை வெளியிட்டால் அது மாணவர்களுடைய மனநிலையை பாதிக்கலாம். மதிப்பெண்கள் குறையக்கூடிய மாணவர்கள் நீட் தேர்வில் சரியாக விடை எழுத முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம் என்ற கருத்துக்கள் பள்ளிக்கல்வித்துறையினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக இந்த சற்று முன்பு சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெளிவுபடுத்தியிருக்கிறார். 5 தேதி நீட் 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகாது என்றும் புதிய தேதி 7 தேதி மாலை வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார். எந்த வகையிலும் மாணவர்கள் மனநிலை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த ரிசல்ட் தேதி மாற்றம் தொடர்பாக முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று புதிய தேதியில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் அது தொடர்பான அறிவிப்பு 7 தேதி மாலை வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலையும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார்.